மாதீவ அதிபர் மொய்ஸோ அவர்களுடைய இந்திய பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததான்னு கேட்டால் ஆமாம் அதுக்குள்ளே சில அரசியல் இருக்குது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடைய பாகிஸ்தான் பயணம் இதுக்குள்ள அரசியல் இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய ஒரு ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவிலிருந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன காரணத்துக்காக போகிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு அடுத்த பங்களாதேஷாக ஈரானை மாற்றுவதற்கு அமெரிக்கா ஒரு பெரிய திட்டத்தை கையில் வச்சிருக்கு அதற்கு பகடைக்காயாக இந்தியாவை பயன்படுத்த திட்டமிடுகிறார்களா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிரந்தர உறுப்பினர் பதவி இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் துடிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன வாங்க பகல உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் மாலத்தீவு அதிபர் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் இந்தியாவில் தான் இருக்க போகிறார் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களுடைய அழைப்பின் பேரில் மாலத்தீவினுடைய அதிபர் இங்கே நேரடியாக வர்றார் மொய்சு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை நம்ம சொல்லி தெரிய வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது அந்த அளவிற்கு ரொம்ப பிரபலமான ஒரு நபராக இந்திய மக்களால் அறியப்படக்கூடிய ஒரு நபர் லட்சத்தீவு அப்படின்னு ஒரு சுற்றுலாத்தலம் இந்தியாவுக்கு இருக்குது இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதையே மொய்சு அவர்களால் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு காரணம் என்னென்னா மாலத்தீவுக்கு சுற்றுலா போயிட்டு இருந்த நம்மவர்கள் லட்சத்தீவு பக்கம் சுற்றுலா போவதற்கு ஒரு பெரிய துணையாக நின்றது இந்திய பிரதமருடைய ஃபோட்டோஷூட் மோடி அவர்களுடைய ஃபோட்டோஷூட்டுக்கு தான் மாலத்தீவினுடைய சுற்றுலாவே அடியாச்சு மோடி அவர்களை பற்றி நம்முடைய பிரதமரை பற்றி விமர்சித்த மாலத்தீவினுடைய மூன்று முக்கியமான அமைச்சர்கள் அவங்க எல்லாரையும் இப்போ டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு மாலத்தீவினுடைய அதிபர் சீனாவின் பக்கம் போய் நிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் ஆனா இந்தியாவை பகித்து கொள்ள கூடாது அப்படிங்கிறதுல தான் அவருக்கு தெளிவு பிறந்திருக்கு இதுவரைக்கும் கண்ணை கட்டி கொண்டே இருந்த அவர் இந்தியா அவுட் அப்படிங்கிற வார்த்தையை நான் ஒருபோதும் பயன்படுத்தவே இல்லையே அப்படின்னு இப்போ தன்னுடைய குரலை அவர் எந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னா சரி எதனால இந்த பிரச்சனை அப்படின்னா இந்தியாவில் இந்துக்களுக்கு ஆதரவாக நிகழ்வு தான் நடக்குது முஸ்லீம்களுக்கு எதிராக சில நிகழ்வுகள் நடக்குதுங்கிற மாதிரியான பொய்யான பரப்புரைகள்லாம் பரப்புனாங்க அது மட்டுமல்ல மாலத்தீவு இந்தியாவுக்கு எதிரியாக மட்டுமல்லாமல் இந்தியாவை ஆளக்கூடிய நபரான மோடிக்கு எதிரானவராக பிம்பம் கட்டமைக்கப்பட்டது அது இப்போது மாற்றியமைக்கப்பட்டு அவர் நேரடியாக இந்தியாவிற்கு வருகிறார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி சரி இது ஒரு புறம் இருக்க நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தானுக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியாக போகிறாங்க ஸோ ஜெய்சங்கர் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் பேசும்போது எதிர்த்தாப்பில் எந்த ஒரு நபரும் அவரை வழி மறுத்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அந்த அளவுக்கு பேச்சில் ரொம்ப கெட்டிக்காரர் பெரிய பெரிய வார்த்தைகளும் சரி பெரிய பெரிய குத்துரை மாதிரியான வார்த்தைகளை கூட ரொம்ப சாதாரண ஃப்ளோவில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஜெய்சங்கர் அவர்கள் இவர் இப்போ எங்கே போயிருக்கார் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினைந்து பதினாறாம் தேதி போக போகிறார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எஸ்சிஓ அப்படின்னு சொல்லுவாங்க இது பாகிஸ்தானில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க ஸோ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை காஷ்மீர் பஞ்சாயத்து ஆக்கிரமிப்பு நிலங்கள் பஞ்சாயத்து இது எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆக்கிரமிப்பு பிரதேசத்திலேயே தேர்தல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு இந்தியாவை குற்றம் சொல்லிய வரலாறுகளும் பாகிஸ்தானுக்கு உண்டு அப்படிப்பட்ட பாகிஸ்தானோடு ஒரு நட்பு பாராட்டக்கூடிய வகையில் இந்த எஸ்சிஓ மீட்டிங் இருக்கும் அப்படின்னு வெளியுறவுத்துறை செயலகம் நம்புது அந்த வகையில் பத்து வருஷம் கழித்து இந்திய வெளியுறவுத்துறை செயலர் ஒருத்தர் ஃபாரின் மினிஸ்டர் ஒருத்தர் இங்கே பாகிஸ்தானுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட்டாக பார்க்கப்படுது இந்த ஈவெண்ட்டில் என்னென்னலாம் நிகழப்போகுது போகுது அப்படிங்கிறது இந்த அக்டோபர் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதற்கு பிறகு நம்மளும் அதை செய்தியா சொல்லுவோம் சரி இப்போ எதுக்கு இந்த நம்ம கையில எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இங்க சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு சில இன்னல்கள் வர்றது மாதிரியே பாகிஸ்தான்லயும் சில இன்னல்கள் இந்துக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது சமன் ஹோக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இந்த நபர் தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த நபர் இவரும் இவருடைய மூன்று குழந்தைகளும் வறுமையின் காரணமாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களாக தாங்கள் இருக்கிறோம் வாழ வழி இல்லாமல் போச்சு நான் பாகிஸ்தானில் ஒரு இந்துவாக இருப்பதன் காரணமாகவே நான் இங்கே பிழைக்க முடியலன்னு சொல்லி தன்னுடைய மூன்று குழந்தைகளோடு அவர் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு அப்படிங்கிறது என்னுடைய நெஞ்சை போட்டு வாட்டியது இதுதான் அந்த வீடியோவினுடைய மிக முக்கியமான தாற்பரியம் எதனால் அவர் அப்படி செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாகிஸ்தானில் வேலைவாய்ப்பு இல்லை வாழ வழி இல்லாமல் நான் தற்கொலை பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அவங்க இருந்து கிடச்சிருக்கக்கூடிய கடைசி கட்ட ரிப்போர்ட்டு நீங்கள் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தேசத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ரான்கான் மாதிரியான திறம்பட ஆட்சி செய்த நபர்கள் ஒரு புறம் ரஷ்யாவோடு அவர் பெரிய நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்தாருங்கிற ஒரே காரணத்தினாலேயே அவரை கைது பண்ணி அவருடைய மனைவியும் கைது பண்ணி சிறல் அடைச்சாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் எலெக்ஷன்லையும் அவர் பெரிய அளவில் ஜெயிக்கிறதுக்கு தடையாக இருந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும் இது எல்லாத்தையும் தாண்டி பொம்மை அரசாங்கமாக பாகிஸ்தானில் ஒரு அரசை சுபாஷ் ஷெரீப் தலைமையில் இப்போது இருக்காங்க அங்கே இதுவும் வந்து அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய ஒரு தான் அவங்க ஸோ அப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே டோட்டலாக பறிக்கப்பட்டுருச்சு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு இப்போ ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் நூற்றி முப்பது பேர் மட்டும்தான் அவங்களுக்கான வேலைகள் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய எண்ணூற்றி சொச்சம் பேருக்கான வேலைங்கிறது இங்கே கிடையாது இப்படிப்பட்ட நிலையில அவங்க மத வழிபாடு செய்கிறதுக்காக வெவ்வேறு இடங்களை தேடி போகிறாங்க அதில் சவுதி அரேபியாவை தேடி பாஸ்போர்ட் மட்டும் வச்சுக்கிட்டு அங்கே போகிறவங்க அங்கே வந்து போய் உக்காந்து பிச்சை எடுக்கிறதையே தொழிலாக செய்கிறாங்க இதன் காரணமாக சவுதி அரேபியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டவர்களை துரத்தி அடிச்சது பாகிஸ்தான் நாட்டுக்கு தூது அனுப்பிச்சிச்சு பிச்சைக்காரர்களை அதிகமான அளவில் தேசம் ஏற்றுமதி பண்ணுவது சரியல்ல நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க தயவு செய்து இனிமேல் உங்கள் நாட்டு பிச்சைக்காரர்களை எங்கள் நாட்டில் பிச்சை எடுக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க அங்கேருந்து மத வழிபாடு இங்கே பண்ணிட்டு திருப்பி ரிட்டன்ல போயிடணும் இங்கேயே உட்காந்து ரொம்ப காலமாக பிச்சை எடுத்து இந்த நாட்டினுடைய செல்வத்தை சுரண்டுவது அப்படிங்கிறது சரியல்ல உழைத்து வாழ வேண்டும்னு பாகிஸ்தானுக்கு அறிவுரை வழங்கியிருக்காரு சவுதி அரேபியாவினுடைய சவுதி பங்களாதேஷ் பக்கமும் தனது எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருக்காங்க பங்களாதேஷில் இருந்து சவுதி அரேபியாவை நோக்கி வந்த மாணவர்களுக்கு இந்த இக்காமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மத கட்டணம் அது அதிக அளவுல சவுதி போட்டாங்க இதன் காரணமா பங்களாதேஷுக்கு பங்களாதேஷில் இருந்து சவுதிக்கு படிக்க போன மாணவர்கள் எல்லாமே திருப்பி சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டிய ஒரு துப்பாக்கியமான ஒரு நிலை அவங்களுக்கு இருக்கு இதன் காரணமாக பங்களாதேஷ் சவுதி அரேபியாவோடு இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கொடுமைப்பிடி சண்டையாக நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ பங்களாதேஷில் புதிதாக ஒரு அமைச்சரகம் அமைந்திருக்குல்ல அவங்களும் அமெரிக்காவினுடைய அடிபரடிகள் தான் நோபல் பரிசு பெற்ற ஒரு நபர் தான் இப்போது அங்கே ச பங்களாதேஷை வழி நடத்திக்கிட்டு இருக்கார் அவர் தான் தலைமை ஆலோசகர் அப்படின்னு அப்போ அந்த நபர் யார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் எப்படி பாதிக்கப்படுறாங்க உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டிலும் சிறுபான்மையினர் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்கிறது அவங்களுக்கான குரல் வலை நெறிக்கப்படும் போது அவங்களுக்கான உரிமைகள் மீட்கப்படணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் புரியும் சேதுவாரா எதற்காக தனது பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டாக்டர் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்த அவருக்கு கல்வி அமைச்சர் கொடுத்து அழகு பார்த்தது கியூபா ஆனால் அந்த பதவியும் சுகமான ஒரு நாட்டில் சூப்பரான ஒரு பதவி கிடச்சா கூட என்னுடைய இந்த போராட்டம் அப்படிங்கிறது கியூபாவோடு முடியவில்லை இன்னும் சுதந்திரமடையாத லத்தீன் அமெரிக்க நாடுகள் இருக்குது அங்கெல்லாம் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் தனது வேலையை தொடங்கினார் புரட்சியாக ஆரம்பித்தார் அது மாதிரி தான் எங்கெங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கான குரலாய் பிரசாத் சிக்னேச்சர் நிச்சயம் ஒழிக்கும் அந்த வகையில் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு துர்கா பூஜை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நவராத்திரி விழா இருக்குதுல்ல இதை கொண்டாடுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதன் காரணமாகவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் இங்கே இந்துக்களாக பிறந்தது எங்களுடைய தவறா என்னுடைய தேசத்துல நான் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது நியாயமான கேள்வியாக இருந்தாலும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா நமக்கு புரியும் நவராத்திரி கொண்டாடுறதுல இங்கே எப்படி சிரமங்கள் இருக்கோ இங்கே வெவ்வேறு மதத்தினர் வெவ்வேறு விதங்களில் சிரமப்படுறாங்களோ அதே மாதிரி பங்களாதேஷில் இந்துக்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது முகமது யூனிஸ் இவர் வந்து மிகச்சிறந்த ஒரு அமெரிக்கன் தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி ஒன்போதில் ஒபாமாவோடு கொண்டிருந்த நட்பின் காரணமாக ஒபாமாவுக்காக சில வேலைகள்லாம் பார்த்தார் அந்த வகையில் ஒபாமா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அமெரிக்காவினுடைய அதிபராக மாறினார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டே முகமது யூனிஸ் அவர்களுக்கு இந்த நோபல் பரிசு அப்படிங்கிற சிறப்பு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது பிறகு தான் அவர் உலகம் அறியக்கூடிய நபராக மாறிவிடுகிறார் சயின்ஸில் உலக அமைதி தூதுவர் மாதிரி அவரை பிம்பத்தை கட்டமைச்சாங்க இவர் பங்களாதேஷில் இவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பதினான்கு வருடத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா தீர்மானிச்சது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மூன்று மாணவர்களை மையமாக வச்சு அந்த மாணவர்களை வச்சு பங்களாதேஷில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷேக் ஹசீனா அவர்களையே நாடு கடத்தக்கூடிய வகையில் நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடக்கூடிய வகையில் இல்லாத ஒன்றெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்கள நாடு கடத்தினாங்க அவங்களுக்கு இந்தியா இப்போ ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது வேற கதை ஆனால் பங்களாதேஷனுடைய நிலை அப்படிங்கிறது மூன்று மாணவர்கள் தான் நடத்துனாங்க அப்படிங்கிறத அமெரிக்க மேடையிலையே நாமல் போட்ட திட்டம் நிறைவேறிவிட்டது அப்படின்னு அமெரிக்க மேடையில் வந்து முகமன் யூனிஸ் பேசியிருக்காரு அப்படின்னா பங்களாஷ் தேஷ் மக்களை அவர் எந்த அளவுக்கு முட்டாளாக நினச்ச அந்த மக்களை ஏமாத்திருக்காரு ஓ மதத்தின் வாயிலாக நம்ம ஒருத்தரை வந்து முழுமையாக நம்புறது அப்படிங்கிறது முட்டாள்தனம் மனிதநேயத்தோடு சிந்தனைக்கு உட்பட்டு பகுத்தறிவோடு சிந்தித்து பார்த்து இவன் நமக்கான தலைவனா நல்ல தலைவனாக இருப்பானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன் பங்களாதேஷையும் பாகிஸ்தானையும் முடிச்சு போட்டு அதை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து சவுதி அரேபியா வரைக்கும் அதை இழுக்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்கு இங்கே பாகிஸ்தானில் இருந்து வந்திருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தான் பங்களாதேஷுக்குள்ளே வந்து பெரிய அளவிலான கலவரத்தை ஏற்படுத்தி முகமது யூனிஸை அங்கே தலைமை பொறுப்பில் போய் உட்கார வைக்கிறாங்க அப்போ இந்தியாவுக்கு பக்கத்தில் தானே இந்த பங்களாதேஷும் இருக்கு பாகிஸ்தானும் இருக்கு இந்த ரெண்டு நாடு அமைதி தன்மையற்ற நிலையில் இருக்கும்போது இந்தியாவுக்கு அது ஆபத்தானது தானே அப்போ இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய ஒரு சாதாரண குடிமகனாக நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம் இல்லை அப்போ இந்தியாவுக்கு ஏன் இப்போ யுஎன்எஸ்சியில ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்குறதுக்கான வேலையையும் அவ்வப்போது பாகிஸ்தானை வச்சு இந்தியாவை சீண்டி பார்ப்பதற்கான வேலைகளையும் ஐக்கிய நாடுகள் சபையில் செய்கிறாங்க அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இடையில ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிரந்தர உறுப்பினர்களுக்கான அங்கீகாரத்தை இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு சீனாவை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது அதில் அமெரிக்காவும் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுதுங்கிறது வேற கதை ஆனால் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இந்த அவையில மிக மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அவையில சுபாஷ் ஷரீப் அவர்கள் இந்தியாவை பற்றியும் நமது காஷ்மீரை பற்றியும் தவறாக பேசியிருந்தார் அவர் ஜம்மு காஷ்மீரை கம்பேர் பண்ணது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஊங்கா ஸ்பீச்சில் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு இந்தியாவையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து இந்துக்களை வந்து ஒரு அடிபணியை வைக்கக்கூடிய வேலையை இந்தியா செய்துன்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் நம்மளை பெரிய அளவில் கொந்தளிக்க வச்சிருக்கு இந்தியனா அதை பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாதுங்கிறது வேற கதை பாவிகா மங்களநாதன் நந்தநந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த யூஎன் மெம்பர் இந்தியாவுக்கான மெம்பர் அந்த நேரத்தில் பாகிஸ்தானை தோலை தொங்க தொங்கவிட்ட நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இராணுவத்தால் இயக்கப்படக்கூடிய ஒரு நாடு ஜனநாயகமே இல்லாத நாடு இந்தியாவை குறை சொல்வதற்கு தகுதியே கிடையாது மும்பை தாக்குதலும் எல்லை தீண்டிய பயங்கரவாதமும் இதெல்லாம் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு இந்தியாவை பற்றியும் இந்திய எல்லைகளை பற்றி பேசுவதும் ஏற்புடையதல்ல அப்படின்னு ஓங்கி ஒரு அடி அடித்தாங்க இப்படிப்பட்ட தரமான பதில் சொல்லக்கூடிய நபர்களையும் அவங்க ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் இந்தியா தான் இன்ன வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில நம்மளை எதிர்த்து பேசுகிறதுக்கு அங்கே யாருமே இல்லை இப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது பாகிஸ்தான்ல எப்படி வந்து அமெரிக்கா தனது பொம்மை அரசாங்கத்தை நிரூபிச்சோ பங்களாதேஷில் எப்படி பொம்மை அரசாங்கத்தை நிரூபிச்சோ அதே மாதிரி ஈரான்ல கமினியவர்களுடைய காலத்திற்கு பிறகு மேற்கத்திய அடிமைகள் சில பேரை அங்க ஆட்சியாளர்களை உட்கார வச்சு பிரிக்ஸ் கூட்டணியை உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு தான் டாலர் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் உருவாகிறதுக்கு அந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட்டு சவுதி அரேபியா கேன்சல் பண்ணுச்சு அப்படின்னா அது பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பில் வலுவாக இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த நம்பிக்கைக்கு தீனி போடக்கூடிய வகையில் தான் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுது அமெரிக்காவுக்கு தலங்கள் கொடுத்த சவுதி அரேபியா கூட இஸ்ரேலுக்கும் இந்த ஈரானுக்கும் தொடர்ச்சியாக போர் நடக்கிறதுக்கான சூழல் வரும்போது கூட அமெரிக்கா மற்ற நாடுகளோ எங்களுடைய வான்வெளித்தளத்தை பயன்படுத்த முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக சொன்னதுக்கு காரணம் இங்கே ஜி செவன் நாடுகளுடைய கூட்டமைப்பு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இதில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் ஈரான் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் சவுதி அரேபியா அப்போது ஈரானில் இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இருக்காங்க அந்த லீடர்களை தூக்கிட்டு அமெரிக்காவால் ஒரு புதிதாக ஒரு பொம்மை அரசாங்கத்தை நிறுவுவதற்கான முயற்சி ஆனால் ஈரானும் உடையும் அதே நேரத்தில் பிரிக்ஸும் உடையும் இதுதான் வல்லாதிக்க சக்திகளுடைய மிகப்பெரிய பிளான் இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த செய்திகள் மூலியமாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய உண்மை இந்தியாவை உடைக்கிறதுக்கு இந்தியாவினுடைய கலாச்சாரத்தையும் கல்ச்சரையும் இந்தியாவினுடைய இறையாண்மையும் கெடுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷையும் சீண்டிவிட்டு சில வேலைகளை செய்கிறதுக்கு தான் மேற்கத்திய நாடுகள் முயற்சி செய்யுது இன்றைக்கி தாலிபான்களுடைய அவங்க அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது அவங்களும் நம்மளை மாதிரி தான் சொல்லிட்டு ரஷ்யா தாலிபான்கள் மீது இருக்கக்கூடிய தீவிரவாதம் சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் மீதான தடையை நீக்குது இல்லை அந்த இடத்துல தான் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை முழுமையாக வெ அவங்க நினச்சதை அந்த இடத்துல செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது ஆப்கானிஸ்தோடு நம்ம நல்ல உறவில் இருக்கும் இன்றைக்கி தேதிக்கு ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது அமெரிக்காவே விரட்டி அடித்த நாடு அப்படிங்கிறாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிக்கும் ஆக்கிரமிக்கும் ஆனால் அங்கே தாலிபான்கள் அவங்களுடைய ஒரு நல்ல வல்லாதிக்க சக்தியை அவங்க அந்த இடத்துல நிரூபித்தாங்க அவங்க ஜெயித்தாங்க அதே மாதிரி பாகிஸ்தானாலும் முடியாது இன்றைக்கி இருக்கிற பங்களாதேஷாலும் முடியாது இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது இந்தியாவுக்கு ஆபத்து இந்த இடத்த தான் நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ ஈரான் நமக்கு ரொம்ப மு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசம் அவங்களோட நம்ம நட்புறவில் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு உலகின் அமைதித்தன்மைக்கு இந்த ரெண்டு நாடுகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரஷ்யாவோடு நம்ம கொண்டு இருக்கக்கூடிய உறவு ஈரானோடு நம்ம கொண்டு இருக்கக்கூடிய உறவு ரொம்ப ஆழமானதாக இருக்க வேண்டியது அவசியம் மலேசியா கூட பிரிக்ஸில் ஜாயின்ட் அடிச்சிருச்சு ஸோ இப்படி எல்லா தேசங்களுமே இந்த பிரிக்ஸுக்குள்ளே வர்றதுனால இந்த ஜி செவன் நாடுகள் பயப்படுறாங்க அதனால் அவர்கள் எடுக்கக்கூடிய சூழ்ச்சிகளை நன்றாக தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த உலக அரசியலை விளங்கு கொண்டீர்கள் என்றால் நமது வாழ்வும் அடுத்து நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும் வரக்கூடிய எலக்ஷனில் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிய வரும் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய நல்லதொரு அரசியல் தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்